Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 3ல Example-3.5 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதணும், ப்ராடக்டாக நம்ம எழுதணும், சரிங்களா? ஏ பி ஸ்கொயர் ஒன்றுமே இல்லை, அப்படியே பிரித்து நம்ம எழுதணும், ப்ராடக்டில் எழுதணும், அதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதணும். டைரெக்டாக நம்ம புக்லேயே பார்த்துடலாம். இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். ஏ பி ஸ்கொயர்னா மல்டிப்ளிகேஷனாக போட்டு எழுதணும். ஏ இன்டு பி ஸ்கொயர்னா ரெண்டு பி இருக்குன்னு அர்த்தம். அப்போ பி இன்டு பி, கரெக்டுங்களா? அவ்வளோதான். ஏ இன்டு பி இன்டு பி, இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ இது சொல்லுங்கள் பார்க்கலாம். மைனஸ் 3 இன்ட்டு பி இன்ட்டு கியூவை 3 டைம்ஸ் எழுதணும். கியூ இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இப்போ இந்த சம் பாருங்கள், 12 வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து ப்ரைம், அதாவது ப்ரைம் நம்பராக தான் நம்ம பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 12 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 6 ஆர் 12, அடுத்து 2 3 ஆர் 6, 3 1 ஆர், இதாக தான் நம்ம எழுதணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, இந்த ஸ்டெப்பே வேண்டாம், இதுக்கு நம்ம டைரெக்டாக இதே போட்டுக்கலாம். 12 வந்து ஃபஸ்ட் நான் பிரிச்சுக்கிறேன், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அதுக்கப்புறம் வேரியபிள் எம் ஸ்கொயரா, இப்போ எம் இன்ட்டு எம், அடுத்து என் ஸ்கொயரா என் இன்ட்டு என், ஒரே ஒரு பி, அவ்வளோதான். டைரெக்டாக இப்படி போட்டுக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸாக தான் எழுதணும், புரியுதுங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ், ப்ராடக்டில் எழுதணும், அதோடய ஃபேக்டர்ஸ்லாம் ப்ராடக்டில் எழுதணும், மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.